ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூலே பார்த்துருப்பீங்க, சூப்பரான ஒரு ஸ்லோமோ பேக் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புஷ்பா மூவி பார்த்துருப்பீங்க. அந்த புஷ்பா மூவியில் வந்து அந்த ஊ சொல்றியா மாமன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து ஸ்லோமோ பேக் சீன் பேக்கை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்மூத்தான ஸ்லோமோ பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்லோமோ பேக் வச்சு நீங்கள் வந்து எந்த வீடியோ வேணால் மேக் பண்ணிக்கலாம். ஒரு பேட் பாஸ் எடிட்டுக்கு, அப்புறம் ஒரு ஸ்மூத் எடிட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் எடிட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸட்ரா எவ்வளோ எடிட்ஸ்க்கு வேணால் நீங்கள் இந்த ஸ்லோமோ பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்லோமோ பேக் கொடுத்தேன். இந்த ஸ்லோமோ பேக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோமோ பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த பாஸ்வேர்டு எப்போ நம்ம வந்து போட்டு அந்த வீடியோ வந்து எப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணாத வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் இருக்கும். அது எங்கேயாவது 4 டிஜிட் நம்மளேருந்து இந்த வீடியோ எங்கேயாவது இருக்கும், நீங்கள் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த 4 டிஜிட் பாஸ்வேர்ட் எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியும். நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் இப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கப்புறம் பார்த்தா லிங்கை செலக்ட் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டு போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டார்ட் பண்ண சொல்லும். அது எப்படி நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ஸ்லோமோ பேக் எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி எக்ஸ்டார்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு போகிறது பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன், ஜெட் ஹெச்ஏர் ஒரு ஆப் கொடுத்துருப்பேன். இந்த ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்பெல்லாம் கொடுத்துருப்பேன். அந்த ஜிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஆப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூயிடாக நம்ம வந்து ஜிப்பெல்லாம் எக்ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜர்லேயே எக்ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது அதோட இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஆப் நீங்கள் ஏற்றுக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் அந்த ஜிப் ஃபைல் இருக்கும், நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த இந்த லிங்க்கை செலக்ட் பண்ணிங்கனா உங்களுக்கு வந்து இந்த அந்த பேக்கு அந்த சீன் பேக்கை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆப் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன காட்டுனா ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்டார்ட் பண்ணணுமான்னு காமிக்கும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். எக்ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. அந்த ஆப் இல்லாதவங்க இந்த மாதிரி ஆப் உள்ள ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எங்கே கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கரெக்டாக நீங்கள் போயிருங்க. நான் இப்போ கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக நான் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் அந்த ஜிப் ஃபைல் இருக்கும், அந்த ஜிப் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் அந்த ஜிப் ஃபைல் இருக்கும், அந்த ஜிப் ஃபைல செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜிப் ஃபைலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஜிப் ஃபைல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்டர்ட் ஹேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்டர்ட் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பாஸ்வேர்டு ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து போடணும், பாஸ்வேர்டு போட போகிறீங்க. இப்போ பாஸ்வேர்டு ரெக்வயர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அது வீடியோவில் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கேயாவது வீடியோவில் ஷோ ஆகும். கரெக்டாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரதான் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து போட்டுருங்க. போட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஓகே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் லோடி ஆகும். உங்களுக்கு வந்து இங்கே வந்து 100% வரும். இந்த 100% வரும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 100% வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்ட் ஆகும். ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் ஃபைல் இருக்கும், ஜிப் ஃபைல செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்டர்ட் ஹர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நாங்கள் மேலே எங்கேயாவது ஷோ ஆகும், அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்டர்ட் வந்துடும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்டர்ட் ஆகாது. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஜெட் ஆச்சுவர் ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்டர்ட் பண்ணுறோம். இந்த ஜெட் ஆச்சுவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளூயடாக ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜெட் ஆச்சுவரை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து மொபைலில் கூட பண்ணிக்கலாம், ஃபைல் மேனேஜர் போய்ட்டு எக்ஸ்டர்ட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்டை போய்ட்டு கரெக்டாக போட்டுருங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்ட் ஆயிடும் ரெண்டுத்துலையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 100 எக்ஸ்ட்ரா ஆச்சு. எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சமந்தா ஹூ அண்டாவாமா கிளிப்ஸ் பை இத்ரீஸ் கிரியேஷன் உங்களுக்கு வந்துடும். வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பாருங்கள், இப்போ வந்து இன்ஷாட் தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூவி சீன் பேக்ஸ். இப்போ நான் ஒரு 2 வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்லோமோ பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஓப்பன் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் ப்ளே பண்ணி காட்டுன்னு காட்டும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எனக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு வீடியோ ஒரே ஒரு ஸ்லோமோ மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுமோ அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கரெக்டாக ப்ளே எந்த இதில் போய் உங்களுக்கு ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் காமிச்சிட்டேன். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் உங்கள் கேலரியில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நான்
என் ப்ராப்பர்ட்டி போட்டு உங்களுக்கு வந்து காட்டும், ரிமைனிங் போட்டு உங்கள் என் ப்ராப்பர்ட்டி போட்டு காமிக்கும், உங்களுக்கு நேம் போட்டு காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராட் ஆயிரும். இதுக்கப்புறம் போய்ட்டு உங்கள் ஃபைல் மேனேஜர் அல்ல உங்கள் கேலரி எதில் போய் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ராட் ஆனது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோமோ பேக் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓரளவு பார்த்தா வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்போ நம்ம வந்து ஸ்லோமோ டவுன்லோட் பண்ணுறது, அது கூட பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம வந்து பாஸ்வேர்ட் எக்ஸ்ட்ராட் பண்ணி எப்படி வீடியோ வர வைக்கிறது நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், டச் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எந்த மூவியோட ஸ்லோமோ கிளிப் வேணும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மூவி கிளிப் கூட உங்களுக்கு ஸ்லோமோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.